ஓம் நம சிவாய. உலகெங்கும் உள்ள என் தாய் தமிழ் உறவுகளுக்கு சமர்ப்பணம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அமைப்பு, வர்ணனை, பழம்பெருமை, வரலாறு என பல்வேறு நோக்கில் இணையத்தில் பதிவுகளை நாம் பார்க்கிறோம். தமிழரின் பெருமையை பறைசாற்றும் வரலாற்று ஆதாரங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஏறத்தாழ 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்களால் பகுதி பகுதியாக கட்டப்பட்ட இக்கோவில் இன்று 17 ஏக்கர் பரப்பளவில் நிறைவடைந்து செம்மாந்து நிற்கிறது. இதன் பெருமையை உடற்கூறு மருத்துவர் ஒருவர் மனித உடல் அமைப்பினை ஒத்ததாக இக்கோயில் அமைந்துள்ளதென ஒப்பிட்டதோடு அது தொடர்பான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை விளக்க படங்களுடன் விளக்கியுள்ளார். நான் படித்த புத்தகங்களில் மிக உன்னதமான படைப்பென என் எண்ணத்திற்கு எட்டியது. இன்றைய எந்திரகதியான அவசர உலகில் உள்ள இளைய தலைமுறையினர் புத்தகங்களை வாசிக்க விரும்புவதும் இல்லை, அவர்களுக்கு நேரமும் இருப்பதில்லை. ஆகவே அவர்கள் விரும்பும் இணைய பகுதியில் இதனை வெளியிட நான் விளைகிறேன். ஒரு காணொளியில் இதனை விளக்குவதென்பது இயலாது. கிழக்கு கோபுரம். மிக பழமையான கிழக்கு கோபுரம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனால் கிபி 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டது. மேற்கு கோபுரம் 1323ஆம் ஆண்டு பராக்கிரம பாண்டியனால் 9 தளங்களுடன் 1124 சிற்பங்களை கொண்டது. தெற்கு கோபுரம் 1559ஆம் ஆண்டு சிராமலை செவ்வந்தி செட்டியாரால் கட்டப்பட்ட தெற்கு கோபுரம் 1609 அடி உயரத்துக்கு எழுப்பப்பட்டது. இதில் 1511 சிற்பங்கள் உள்ளன. மொட்டை கோபுரம் என்றழைக்கப்பட்ட வடக்கு கோபுரம் 1878ஆம் ஆண்டு பூர்த்தி செய்யப்பட்டது. புண்ணிய கோபுரம் கிபி 1165 முதல் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட 3 நிலைகள் கொண்ட புண்ணிய கோபுரம் அமைந்துள்ளது. ராதிக்கத்தால் 48 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டு 1372ஆம் ஆண்டில் கம்பன உடையாரால் மீட்கப்பட்டது மீனாட்சியம்மன் கருவறையும் சுந்தரேஸ்வரர் சன்னதியும். அடுத்து பகுத்தறிவு. உங்களின் உயரம் என்ன என்ற கேள்விக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் 96 கட்டை விரல் அளவு. ஆம், உங்களின் விரலின் அகலத்தை 96 பெருக்கினால் வரும் விடையே உங்கள் உயரம். கீழ்ப்பகுதி 24, நடுக்கண்டம் 24, மேற்பகுதி 24, சிரசு 24, பாத்திரம் 96, சக்தி 24. பராசக்தி. குட்டியாய் ஒரு கதை. மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஒரு சிறந்த சிவபக்தன். அவன் அனைத்து வரங்களையும் சிவபெருமானிடம் பெற்று அனைவருடைய பொருட்களையும் தனதாக்கினான். ஒரு வேடிக்கை யமதர்மனின் வாகனத்தினையும் தனதாக்கி கொண்டான். அன்னை சக்தி தன் இந்த அரக்க மனம் படைத்தவனை அழிக்க நல்ல உள்ளங்களை உடைய தேவர்களை காக்க புறப்பட்டு வந்தவள்தான் அன்னை பராசக்தி. அன்னை பராசக்திக்கு துணையாக வந்தவர்கள் பிரம்மாவின் உடம்பிலிருந்து தோன்றிய பிஸ்மி, இந்திரன் உடம்பிலிருந்து தோன்றிய இந்திராணி, குமரனுடைய உரமிலிருந்து தோன்றிய வைஷ்ணவி, வராகத்திலிருந்து புறப்பட்ட வராகி, மகேஸ்வரனிடமிருந்து தோன்றிய மகேஸ்வரி, சிவன் உடம்பிலிருந்து சிவானி, மனதிலிருந்து மனோன்மணி, ஆக 8 பெண் சக்திகளும் சேர்ந்து அனைவராலும் அடக்க இயலாத மகிஷாசுரனை அடக்கி இரத்தம் கீழே சிந்தாமல் நின்று அளித்தவள்தான் நமது அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தி குடிகொண்டிருக்கும் இடமே நமது ஆலயமாகும். இந்த 8 சக்திகளும் உறையும் இடமே அட்டசக்தி மண்டபமாகும். இது பெண்களுக்குரிய மண்டபம் என்பதை விட திருமலை நாயக்கரின் மனைவிகளான உத்தரபதி அம்மை, தோழி அம்மை ஆகிய 2 பெண்களால் கட்டப்பட்டது என எண்ணும்போது மிகவும் வியப்பாக உள்ளது. இப்பக்கத்தின் கீழ்ப்பகுதியில் மனித உடல் அமைப்போடு ஆலய அமைப்பு பொருந்தியுள்ளதை படமிட்டு விளக்கியுள்ளார். அடுத்ததாக விநாயகர், அதற்கடுத்ததாக முருகனுடைய உருவச்சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது. இதனையும் மனித உடலின் பாத விரல்களுடன் ஒப்பிட்டு விளக்கியுள்ளார். அடுத்தடுத்து வரும் இந்த படங்களை காணுங்கள். மனித உடலின் அமைப்பும் பாத விரல்களின் அமைப்பும்
அது எவ்வாறு ஆலய அமைப்போடு பொருந்தியுள்ளது என்பதை விளக்கம் தரும் விதமாக படங்களை அமைத்துள்ளார். ஒவ்வொன்றும் தனித்தனி காணொளிகளாக விளக்கப்பட வேண்டியவை. தற்போது அறிமுக நோக்கில் படங்கள் வரிசையாக தரப்பட்டுள்ளன. படங்களை காணுங்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெவ்வேறு காணொளிகளில் நீங்கள் அதற்கு விளக்கத்தினை அறிந்து கொள்ளலாம். பொற்றாமரை குளம். பொற்றாமரை குளம் மனித உடலின் சிறுநீரக பகுதியோடு பொருந்தி போகிறது என அவர் விளக்குகிறார். எவ்வாறு என்பதை தனி காணொளியில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வருவது ஊனுடம்பு ஆலயம். ஊனுடம்பு என்பது மனித உடல் ஆகும். இது எவ்வாறு ஆலயத்தோடு பொருந்துகிறது என்பதை விளக்குகிறது. பாருங்க, நமது உடல் உறுப்புகளும் அது வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு உறுப்பும் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன, அந்த மண்டபத்தில் அதாவது கோயிலில் அமைஞ்சிருக்கிற விதம் என்ன, எந்த பகுதி எந்த வேலை செய்யுது, அந்த பகுதி கோயிலில் எதை குறிக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான கலர் வண்ண வண்ண படங்களாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்க படிக்க நமக்கு ஆர்வத்தை வந்து தூண்டுது. கருவறை, அர்த்த மண்டபம், இது வந்து வாசல், அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் கருவறை எப்படி இருக்குங்கிறது சொல்ல இருக்கிற அந்த பிரிவுகள், 49 பிரிவுகள் வந்து இருக்கான். நம்ம தமிழ் புலவர்களுடைய எண்ணிக்கை வந்து 49. சங்க இருக்கை உள்ள இருக்கு. இது ஒவ்வொரு உடல் உறுப்பை குறிக்குது. அந்த உடல் உறுப்பு எந்த அமைப்போட இந்த கோயில் அமைப்பு பொருந்தி போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு படத்துக்கான விளக்கமும் தனித்தனி காணொளிகளாக உங்களுக்கு வந்து நான் வந்து பதிவிடுறேன். மொத்தமாக இதை ஒரே பதிவில் வந்து சொல்லிட முடியாது. அதனால் தொடர்ந்து காணொளிகள் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு இதை வந்து பகிர்ந்துக்குவீங்க. இது ஒரு புதிய நோக்கில், ஆய்வு நோக்கில் வந்து அவர் செஞ்சுருக்காரு. உடற்கூறு மருத்துவர் எம்டி சர்ஜன் அவர் வந்து இந்த கோயில் அமைப்பையும் மனித உடலோட ஒவ்வொரு அமைப்பையும் பொருத்தி சாதாரண மனிதனும் எப்படி இறைநிலையை அடையலாம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி வந்து இது வந்து பொருத்தமாக இருக்குது, இதை எப்படி வந்து உணர்ந்துக்கிறது, அறிவியல் என்ன, இறைவன்னா எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக படங்களோட விளக்கியிருக்காரு. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.